Hello friends, ellorukkum vanakkam. In the video, Vinayagar Sathirthi annaikku afternoon edutha vlog. Anaivarukkum iniya Vinayagar Sathirthi nalvaazhthukal. Namma in the video la enga veetla eppadi simple ah Vinayagar Sathirthi celebrate pannom appadina vandu paakaporom. Innikku saamikku padaikkaradhukaga sundalum kolukattaiyum seiyalam appadina dhaan vandu plan pannirukkom. Adukkaga first theviyana alavu sundala eduthu naan first vandu oora vechukitten. Adukadathathu innikku kolukatta vandu namma paasi paruppu vechu dhaan vandu namma seiyaporom. Adukku oru chinna cup la ara cup paasi பேர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்போதைக்கு எங்க வீட்ல அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது சோ அதனால நான் அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன் அத வந்து நம்ம ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் இத வந்து நம்ம குக்கர்ல போடணும் அப்படிங்கற அவசியம் இல்ல பாசி பருப்பு நம்ம ஒரு பாத்திரத்திலே நம்ம ஓபனா ஒரு 10 to 15 minutes வந்து நம்ம வேக வச்சோம் அப்படினாவே பாத்தீங்கன்னா அது நல்லா சூப்பரா நமக்கு வெந்து வந்துரும் அதுக்கு அப்புறம் கொலுக்கட்டைக்கு உள்ள வைக்கிற பூரணம் வந்து நம்ம ரெடி பண்ணனும்ல அதுக்கு தேவையான பாகு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இன்னைக்கு இனிப்புக்கு நான் நாட்டு சக்கரதா வந்து யூஸ் பண்ண போறேன். எங்க வீட்ல பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் சைசஸ்ல வந்து மெஷரிங் கப் இல்ல. அதனால நான் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே கப் தான் வந்து நான் மெஷர்மென்ட்க்கு யூஸ் பண்ண போறேன். நாட்டு சக்கரை வந்து நான் யூஸ் பண்ற மெஷரிங் கப்ல 1/2 கப் நாட்டு சக்கரை எடுத்துர்க்கேன். அதுக்கு கரெக்ட்டா 1/2 கப் தண்ணி மட்டும் தான் நம்ம ஊத்தணும். இதை விட நாம அதிகமாவோ கம்மியாவோ சேர்த்துட்டோம் அப்படினா நமக்கு மெஷர்மென்ட்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்காது. அதனால நான் சொல்ற இதே அளவுகள்ல எடுத்துக்கங்க. இப்போ நாட்டு சக்கரைக்கு வந்து நம்ம பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை நாட்டு சக்கரை வந்து நல்லா தண்ணியில் நமக்கு கரைஞ்சி வந்ததுன்னா போதும் அதுக்கப்புறம் நாம் இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு நாட்டு சக்கரை பாகு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா பாசி பருப்பும் பாதி அளவு வந்து நல்லா வெந்துருச்சு இதை வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு 1/2 கப் வந்து நம்ம துருவின தேங்காய் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது ஃப்ரெஷ்ஷான தேங்காயாக இருந்தால் டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து நமக்கு நல்லாயிருக்கும் இப்போது அந்த நெய்யில் இந்த தேங்காய் வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் இது நெய் சேர்த்தும் போது தான் பார்த்திங்கன்னா இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் வந்து நெய்லேயே ஓரளவுக்கு நல்லா வரப்பட்ட உடனே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க நாட்டு சக்கரை பாகு வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம நாட்டு சக்கரை வந்து சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து நமக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பாயில் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த தேங்காய் வந்து அந்த பாகு வந்து நமக்கு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போது தேங்காய் ஒரு கொஞ்சம் நேரம் வந்து அந்த நாட்டு சக்கரை பாகுலேயே வெந்ததுக்கப்புறம் நாம் வந்து வேக வச்சுருந்தோம்ல அந்த பாசி பருப்பையும் வந்து நம்ம இது கூட சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணும்போது அந்த பாகு வந்து நல்லா அப்சர்வ் ஆகிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சுண்டல் ஊறிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு குக்கரில் போட்டு வச்சுக்கலாம் தேவையான அளவு தண்ணி உப்பு சுண்டல் இதெல்லாமே போட்டு ஒரு 5-6 விசில் வந்து நம்ம விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஃப்ளேவருக்காக நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய ஸ்டஃபிங்கான பூரணம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் நான் சொன்ன அளவு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கடுத்தது நம்ம இன்றைக்கி கொழுக்கட்டை வந்து ரெண்டு கலரில் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒனுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பீட்ரூட் தான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு கையளவு பீட்ரூட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்து அதை மிக்சியில் வந்து அரைச்சி அதில் இருக்கிற ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எப்போவுமே ப்ளைனாக ஒரே கலரில் வந்து ஒயிட் கலரில் நம்ம செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் வந்து ரொம்பவுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இன்றைக்கி நான் கேரட் பீட்ரூட் இந்த ரெண்டையும் வச்சு டபுள் கலரில் தான் வந்து நான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன் பாருங்கள் நம்ம பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துட்டாச்சு அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம ஒரு கையளவு கேரட் எடுத்து அதுலேயும் நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு அரைச்சி கேரட் ஜூஸும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து விசில் வந்துடுச்சு இப்போது நம்ம கொழுக்கட்டைக்கு உள்ள ஸ்டஃபிங்கான பூரணம் அதுக்கப்புறம் கேரட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் இது மூணுமே வந்து ரெடியாக இருக்குது இப்போது நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய மெஷரிங் கப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட் ஜூஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சது 1/2 கப் தான் இருந்தது ஆனால் நமக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1 கப் தேவை ஸோ நான் பத்தாமல் இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து நான் தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ ஒரு பேனில் அந்த 1 கப் தண்ணி கலந்த கேரட் ஜூஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அது கொதிக்கிறதுக்குள்ள நம்மளுடைய மெஷரிங் கப்பில் 1 கப் வந்து நம்ம கொழுக்கட்டை மாவு அதாவது பச்சரிசி மாவு வந்து நம்ம சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் உப்பு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் இதெல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்
நெய் சேர்த்தாவே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டிகள் வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம நல்லா உடச்சி விட்டு இந்த மாவு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கேரட் ஜூஸ் கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை மாவு வந்து அது கூட சேர்த்துட்டு நம்ம உடனே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாவு அந்த ஜூஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி விடணும். ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது நமக்கு தண்ணி அளவு வந்து பத்தாத மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு கப்புக்கு கரெக்டாக ஒரு கப் தண்ணிக்கு ஒரு கப் மாவு சேர்த்தோம் அப்படின்னா அளவு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த சூட்லேயே நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சூடு வந்து குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம கொழுக்கட்டாச்சில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் இந்த ரெண்டையும் வந்து நம்ம தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கொழுக்கட்டை மாவு வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கணும். கொழுக்கட்டை மாவு வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா வந்து நம்ம ஓரங்களில் அதை நம்ம செட் ஆகிற மாதிரி நல்லா வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விடணும். எக்ஸஸாக மாவு இருந்தது அப்படின்னா நம்ம வெளியே எடுத்துக்கலாம். சென்டரில் பார்த்திங்கன்னா நம்ம பூரணம் வைக்கிறதுக்கான கேப் வந்து நம்ம விடணும். இந்த மாதிரி நம்ம ரெடியானதுக்கப்புறம் சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பு தேங்காய் இந்த பூரணத்தை வந்து நம்ம சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம மாவு போட்டு அதுக்கு அடிப்பகுதியை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அந்த அச்சை ஓப்பன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்ம கொழுக்கட்டை வந்து சூப்பரான ஷேப்பில் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்குன்னு. ஸோ இது மாதிரி கேரட் ஜூஸ் வச்சு பண்ண கொழுக்கட்டையில் வந்து நான் 4 பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து நம்ம பீட்ரூட் வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாம் ரெடி பண்ணியிருக்க பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்மளுடைய மெஷரிங் கப்பில் 1/2 கப் தான் வந்தது. பத்தாததுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டேன். நமக்கு 1 கப் வந்து தண்ணி தேவை. அதனால் பத்தாததுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு அதையும் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். இது நல்லா கொதிச்சு வர்றதுக்குள்ள 1 கப் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு இதெல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கை வச்சும் நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து நம்ம உடச்சி விட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே கேரட் ஜூஸ் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சரிசி மாவு வந்து அது கூட சேர்த்துட்டு நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு கரண்டி வச்சு கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம இதை அமுத்தி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். சூடு ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். கேரட் விடவே இந்த கலர் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள் மாவோட பதம் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ அதே மாதிரி அந்த அச்சில் நம்ம கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவு வந்து நம்ம உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சென்டரில் நம்ம பூரணத்தை வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பீட்ரூட் கொழுக்கட்டை வந்து ரெடி. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுலேயும் வந்து நான் 4 பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கேரட்டில் வந்து 4 பீஸும் பீட்ரூட்டில் வந்து 1 பீஸும் மொத்தமாக வந்து நான் 8 பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் நம்ம நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டைகளை வந்து அதில் அரேஞ்ச் பண்ணி இட்லி மாதிரியே தான் நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்டீம்லேயே வந்து வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த கொழுக்கட்டை வந்து நமக்கு வெந்து வர்றதுக்குள்ளே நான் வந்து வேக வச்ச சுண்டலுக்கு கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு தேங்காயெல்லாம் ஆட் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கொழுக்கட்டைகள் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேரட்டில் ரெடி பண்ணது பார்த்திங்கன்னா அதே கலரில் தான் இருக்குது. ஆனால் நம்ம பீட்ரூட்டில் ரெடி பண்ணது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வைக்கும்போது ஒரு கலரில் இருந்துச்சு. ஆனால் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ப்ரௌன் கலரில் வந்து மாறிடுச்சு. ஏன்னா நம்ம இந்த உள்ளே வச்சுருக்க அந்த நாட்டு சக்கரை பூர்ணத்தோடு அது வந்து சேர்ந்து வெந்து வரும்போது அதனுடைய கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது நம்ம சாமிக்கு வைக்கிறதுக்காக கொழுக்கட்டையெல்லாம் வந்து ஒரு வாழை இலையில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். கேரட் பீட்ரூட் இதெல்லாம் வச்சு நம்ம கொழுக்கட்டை செஞ்சதுனால அதனுடைய டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்ததுனால நமக்கு அந்த பீட்ரூட் இந்த டேஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியாது. கொழுக்கட்டை வந்து சூப்பராக இருக்கும். Yeah.
நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்ஸுக்கு கொழுக்கட்டைகள் பார்த்தீங்கன்னா 20 பீஸ்க்கு மேலே வரும். ஆனால் நான் சாமிக்கு படைக்கிறதுக்காக 8 பீஸ் மட்டும்தான் ரெடி பண்ணியிருந்தேன். நாங்கள் ரெடி பண்ண எல்லாமே வந்து சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டோம். அந்தன்னைக்கு பாப்பா வந்து ஊருக்கு போயிருந்தா, பாப்பா வர லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் சாமி கும்பிடவும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து இந்த பூஜை அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து வீடியோ எடுக்க முடியல. சிம்பிள் செலப்ரேஷன் தான், ஆனால் வந்து ரொம்பவுமே வந்து ஹாப்பியாக மனசுக்கு ரொம்பவுமே வந்து திருப்தியாக இருந்துச்சு. கொழுக்கட்டையும் வந்துங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த சிம்பிள் செலப்ரேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.